கன்னட கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு 12th செப்டம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் டாபிக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். நம்ம பிரைம் மினிஸ்டருடைய புது பிரின்சிபல் செக்ரட்டரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பிரமோத் குமார் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்கள். ஓகேங்களா, இவர் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டுங்க. அதனால ரீசெண்டா இவருக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்றதுக்காக ஸோ இவரை பாராட்டி யூஎன் சசகவா அவார்ட் ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு அவார்ட் கூட இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டாக்டர் பிரமோத் குமார் மிஸ்ரா அவர்களுக்கு எந்த அவார்ட் கிடைச்சிருக்கு ரீசெண்டா, யூஎன் சசகவா அவார்ட் ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன். ஸோ இவர் தான் நம்ம பிரைம் மினிஸ்டருடைய புது பிரின்சிபல் செக்ரட்டரி. அடுத்தது பார்க்கலாம், முன்னாள் கேபினட் செக்ரட்டரி பி கே சின்ஹா ஐஏஎஸ் அவர்களை ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரின்சிபல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டருடைய புது பிரின்சிபல் அட்வைசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி கே சின்ஹா ஐஏஎஸ் அவர்கள். அடுத்தது பார்க்கலாம், ரீசெண்டா நம்ம ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்னூல் அப்படின்ற இடத்துல டிஆர்டிஓ ஒரு மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து ஈஸியா கேரி பண்ணிட்டு போக முடியும். ஓகேங்களா, ஸோ மனிதர்களால ஈஸியா கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. எங்க டெஸ்ட் பண்ணாங்க, அந்த லொகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்னூல் அப்படின்ற இடத்துல தான் இந்த மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம், இந்தியா போலாண்ட் இடையேயான எக்கனாமிக் டைஸ் ஃபர்தரா பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம இந்தியால இருந்து ஒரு புது ஸ்டெப் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து போலாண்டுக்கு டைரக்ட் ஃபிளைட்ஸ் இனிமேல் ரெகுலரா இயக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து இன்னையில இருந்து செப்டம்பர் 12th இருந்து இயக்குறோம். ஸோ எங்க இருந்து எந்த சிட்டி வரைக்கும் இந்த ஃபிளைட் போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய கேபிட்டல் சிட்டியான நியூ டெல்லியில இருந்து போலாண்டுடைய தலைநகரான வார்சா அப்படின்ற சிட்டி வரைக்கும் இனிமேல் டைரக்ட் ஃபிளைட்ஸ் வந்து நம்ம இயக்க போறோம். ஓகேங்களா, ஸோ வாரத்துல 5 முறை வந்து இந்த ஃபிளைட்ஸ் வந்து இயக்க போறோம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவு வந்து இன்னும் வலுப்படும். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம், எக்ஸசைஸ் ஹிம் விஜய் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது நம்ம இந்தியன் ஆர்மிக்குள்ளேயே கண்டக்ட் பண்ற ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் ஹிம் விஜய். இது எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க நம்ம இந்தியன் ஆர்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா வர அக்டோபர் ஸ்டார்டிங்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்கள்ல இந்த ஆர்மி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல நம்ம இந்தியன் ஆர்மியில இருக்க இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் சேர்ந்து சோல்ஜர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ்ல கிட்டத்தட்ட 15,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ 15,000 சோல்ஜர்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் ஹிம் விஜய்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியில புதுசா ஒரு யூனிட் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ எதனால இந்த யூனிட் உருவாக்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, பல்வேறு விதமான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபிகல்ட்டான டெரைனா இருக்கட்டும், இல்ல டிஃப்ரெண்ட் டாஸ்கா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதாவது மலைப்பகுதிகளில் சண்டை போடுறதுக்கும் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பனிப்பிரதேசங்கள், ஸோ கஷ்டமான பாலைவனங்கள், ஸோ எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் டெரைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ எல்லா இடத்துலையும் சண்டை போடுற அளவுக்கு இவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க, எக்ஸசைஸ் ஹிம் விஜய். ஓகேங்களா, ஸோ திடீர்னு இப்போ வார் வருதுன்னா இந்த இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் தான் இனிமேல் ஃபர்ஸ்ட் எங்கேஜ் பண்ணுவோம் நம்ம இந்தியா. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் வந்து உருவாக்கி இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் ஹிம் விஜய். அடுத்தது பார்க்கலாம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் சொல்லிடுறேன். ஸோ எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2014 மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீமுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீமுடைய எய்ம் வந்து ஒலிம்பிக்ல நம்ம இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணணும். ஸோ மெடல்ஸ் வின் பண்ணணும்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக தான், ஸோ அந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். ஸோ ரீசெண்டா ஒரு 12 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இந்த ஸ்கீம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும், ஸோ அவங்களுக்கு நிறைய பண உதவி எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 12 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ல ஆட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. அதுல 3 பேர் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸர் எம்சி மேரிகோம் அவர்கள், ஷூட்டர் யசஸ்வினி சிங் தேஷ்வால் அவர்கள், மற்றும் ஷட்லர் சாய் பிரணீத் அவர்கள். ஓகேங்களா, பேட்மிண்டன் பிளேயர் சாய் பிரணீத் அவர்கள். ஸோ டாப் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் பேசிக் டீடைல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலிம்பிக் கேம்ஸ் வர அடுத்த வருஷம் வரதால இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க செப்டம்பர் 2014. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது 2014 லான்ச் பண்ண கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்தெல்லாம் கூட குரூப் 4 எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து எதையுமே நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஒரு லிங்கேஜ் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு கரண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கும் அந்த ஸ்கீம் சம்பந்தப்பட்ட ஒரு இது, அதனால அந்த ஸ்கீம் பேஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இந்த டாப் ஸ்கீம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா,
சோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்துக்கு வீடியோல வந்து வால்யூம் கொஞ்சம் லோவா இருந்துச்சு ஓகேங்களா சோ அது எங்க சைடுல இருந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் லைட்டா சோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் இந்த வீடியோல நாங்க அதை ரெக்டிஃபை பண்ணிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க எங்க கண்ணாடி கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.